வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாமிஸ் அண்ட் லிட்டில்ஸ். இந்த வீடியோவில் குழந்தை அழுதுகிட்டே யூரின் போகிறான். ஒவ்வொரு டைமும் யூரின் போகும்போது அழுதுகிட்டே இருக்காங்க, முக்கி முக்கி யூரின் போகிறாங்க. இதுக்கு என்ன காரணம், எனக்கு பயமாக இருக்குது. என்ன ஆக்சுவலாக கேட்டிருக்காங்கன்னா, யூரின் போகும்போது குழந்தை அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க ப்ரைவேட் பார்ட் கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகலை, அதனால தான் அழுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளை சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் நிறையா சொல்லுவாங்க, இதுக்கான ஒரே தீர்வு நம்ம டாக்டரை அணுகிறது மட்டுமே தான். இப்போ ஒரு சில குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிறந்த பச்சிளம் குழந்தைங்களுக்கு அழுகிறது வந்து அந்த யூரின் போகும்போது ஏதோ உடம்புல ஒரு மாற்றம் நடக்கும் இல்லைங்களா. இந்த யூரின் போகும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இல்லைங்களா, அது என்னன்னு கூட அறியாமல் அந்த குழந்தை அழுகலாம். அழுகிறது மட்டும்தான் அந்த குழந்தைக்கு தெரியுங்க, வேறு எதுவுமே தெரியாது. அதனால் அதை கன்வே பண்ணுறது எப்படின்னு கன்வே பண்ணுறது ஒரு சில குழந்தைங்க அப்படியே அமைதியாக எதுவுமே தெரியாத மாதிரி யூரின் போகும். ஒரு சில குழந்தை சத்தம் போட்டு கத்தி யூரின் போகும். ஒரு சில குழந்தை யூரின் போகும்போது அழுகும். ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, சீரியஸ் இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ ரெகுலரைஸாக நம்ம பார்க்கணும், குழந்தை டெய்லி அழுகிறாங்களா, எவ்வளோ நாள் அழுகிறாங்க, சும்மா அழுகிறாங்க என்னன்னு நம்ம பார்க்கணும். இதே வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருந்ததுன்னா நம்ம மருத்துவரை அணுகிறதுல தப்பே கிடையாது. ஸோ மருத்துவரை நம்ம பார்த்தோம்னா யூரின் இன்ஃபெக்ஷனா, இல்லை யூரின் கல்ச்சர் எடுத்துட்டு, இல்லை நிஜமாவே பிரைவேட் பார்ட்னா சரியா ஓப்பன் ஆகலையா, பாய் பேபிஸ்னா பிரைவேட் பார்ட்னா சரியா ஓப்பன் ஆகலையான்னு செக் பண்ணி கூட அதுக்கான ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நன்றி, வணக்கம்.